வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல இந்த பதிவுல சில முக்கியமான டாபிக் வந்து ஷேர் பண்ண போறேன். தமிழகத்துடைய பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு காரணங்கள் என்ன, அண்ணாமலை அவர்களுடைய இனி வரக்கூடிய காலங்களில் செயல்பாடு வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பல தகவல்களை இந்த பதிவுல பார்க்க போறோம். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், நம்மளுடைய வீடியோக்களை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும், பாஜகவுடைய மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தோம். அதுதான் ஆக்சுவலா வந்து நடந்திருக்கு. இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், பாஜக வந்து அண்ணாமலை அவர்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் தான் ஆகுது, இந்த ஒரு வருடத்துக்குள்ள அண்ணாமலை அவர்களுக்கு மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போஸ்டிங்க வந்து டெல்லி மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், ஜே பி நட்டா அவர்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஏன் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக அனுபவம் வாய்ந்த நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த போஸ்டிங் கொடுக்காம அண்ணாமலை அவர்களுக்கு எதுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து சோசியல் மீடியால சில பேர்கிட்ட இருந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. இப்ப சில கணிப்பு, எதுக்காக வந்து டெல்லி வந்து அண்ணாமலை அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து சில கெஸ்ஸிங் வந்து போடலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவை பிடித்தவர்கள் பாஜகவை பிடிக்காதவர்கள் அப்படின்னு ரெண்டா வந்து பிரிச்சுக்கலாம். பாஜகவை யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்க வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு அமோக ஆதரவு வந்து கொடுத்தாங்க. சோசியல் மீடியால எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கடந்த ஒரு வருடமாக வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கறது மாற்றுக்கிறதே கிடையாது. இப்ப பாஜகவை பிடிக்காதவர்கள், பாஜக அப்படிங்கிற அந்த பேரை கேட்டாலே ரொம்ப ஒரு கடுப்பா வருது, பாஜக அப்படிங்கிற கட்சியை வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கூட அண்ணாமலை அவர்களை வந்து விரும்பினாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து பேசுறது, அவர் வந்து இந்த புள்ளி விவரங்களோட வந்து பதில் எல்லாம் சொல்றது, பிரஸ் மீட் வந்து வைக்கிறது, இதெல்லாம் நல்லாதான்ப்பா இருக்கு, ஆனா அவர் சேர்ந்திருக்க கட்சி வந்து சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை வெறுக்கக்கூடியவர்கள் கூட அண்ணாமலை அவர்களுக்கு சில பேர் வந்து கணிசமான அளவு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அப்ப டெல்லி வந்து என்ன நினைச்சிருக்கலாம் அப்படின்னா, பாஜகவை பிடிக்காதவர்களை பாஜகவை பிடித்தவர்களாக மாற்ற வைக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட இருக்கு அப்படின்னு கருதி இந்த போஸ்டிங்கை வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். இது ஒன்னு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் அரவக்குறிச்சி தொகுதியில வந்து போட்டியிட்டாரு. ஆனா முன்னாடி என்ன ஒரு பேச்சு இருந்துச்சு அப்படின்னா, கிணத்துக்கடவு அப்படிங்கிற தொகுதியில தான் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன வந்துச்சு அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் அரவக்குறிச்சி தொகுதியில வந்து போட்டியிட போறாருப்பா அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு. இதற்கு பின்னாடி வந்து என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா, அதிமுக வந்து இந்த கிணத்துக்கடவு அப்படிங்கிற தொகுதியை வந்து விட்டு கொடுக்க வந்து மறுத்திருக்கலாம். அதன் காரணமாக ஒரு கட்டாயத்தின் பேர்ல அண்ணாமலை அவர்கள் அரவக்குறிச்சி தொகுதியில வந்து போட்டிட்டு இருக்கலாம். ஒரு கெச்சிங் தான். இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இந்த அரவக்குறிச்சி தொகுதியை பார்த்தோம் அப்படின்னா, அதிகப்படியான இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் வந்து இந்த அரவக்குறிச்சி தொகுதியில இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற தொகுதிகளை வந்து கம்பேர் பண்ணும் போது அதிகப்படியான இஸ்லாமிய வாக்குகள் இந்த அரவக்குறிச்சி தொகுதியில இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப அப்படிப்பட்ட ஒரு தொகுதியில வந்து ஒரு பாஜக வந்து போட்டிடுறாங்க. சோ முன்னாடி எதிர்கட்சியாக இருந்த திமுக உடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் எப்படி வந்து பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னா, பாஜக அப்படிங்கிற கட்சி சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்து பிரச்சாரங்களை வந்து முன் வச்சாங்க. சோ அதற்கு இடையில வந்து அண்ணாமலை அவர்கள் அரவக்குறிச்சி தொகுதியில வந்து போட்டியிட்டாரு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு. பள்ளப்பட்டி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அரவக்குறிச்சி தொகுதியில. இந்த பள்ளப்பட்டி பகுதியில வந்து கிட்டத்தட்ட 95% மேல இஸ்லாமிய மக்கள் வந்து வசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தொகுதி பள்ளப்பட்டியில இருக்கக்கூடிய ஒரு ஜமாத் வந்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, அந்த ஜமாத்தை சேர்ந்த சில பேர் வந்து சில போஸ்டர்ஸ் வந்து ஒட்டினாங்க. அந்த போஸ்டர்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாஜக வந்து பள்ளப்பட்டிக்குள்ள வந்து ஓட்டி கேட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில ஜமாத்தை சேர்ந்தவர்கள் வந்து நோட்டீஸ் வந்து ஒட்டியிருந்தாங்க. இதற்கு அண்ணாமலை அவர்கள் வந்து டீல் பண்ணாரு பாத்தீங்களா, இந்த விவகாரத்தை இது பாஜகவினர் மத்தியில வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வந்து கொடுத்துச்சு. நார்மலா ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, ஒரு பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து போட்டிடுறாரு, அண்ணாமலை இல்லாம வேற ஒருத்தர் வந்து போட்டிடுறாரு அப்படின்னா, இந்த பள்ளப்பட்டியில வந்து அதிகப்படியான இஸ்லாமிய மக்கள் வந்து இருக்காங்க, எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஓட்டு கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து போடுவாங்களா அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம். அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம வந்து ஓட்டு கேட்டு போனோம், நம்ம பள்ளப்பட்டிக்குள்ள ஓட்டு கேட்டே போக வேண்டாம் அப்படின்னு சில பேர் வந்து நினைச்சிருக்கலாம். ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொன்னாரு இஸ்லாமிய சகோதரிகள் வந்து இந்த சட்டத்தை வந்து வரவேற்கிறாங்க, அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் பண்ண நல்ல விஷயங்களை வந்து பள்ளப்பட்டிக்குள்ள வந்து சொல்லி இது மாதிரி வந்து ஓட்டு வந்து கேட்டாரு, எங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்து கேட்டாரு. இது வந்து டெல்லியில வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து கொடுத்திருக்கு அப்படின்னு சில தகவல்கள் வந்து கிடைச்சிச்சு. இது ரெண்டாவது. இதன் காரணமாக கூட துணிச்சலா வந்து முடிவெடுக்கிறாரு, பயம் வந்து இல்ல, பயப்படுறது கிடையாது, அதன் காரணமாக கூட அண்ணாமலை அவர்களை பாஜகவுடைய மாநில தலைவராக அப்பாயிண்ட் பண்ணிருக்கலாம். இது ரெண்டு. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரஸ் மீட்டை வந்து ஹேண்டில் பண்ற விதம்,
கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து கிளாரிட்டியோட சில புள்ளி விவரங்களோட வந்து பதில் சொல்றது, ரொம்ப வந்து கோவப்படாம எப்படிதான் கேள்வி கேட்டாலும் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை வந்து கொட்டாம நிதானமா பதில் சொல்றது வந்து அண்ணாமலை அவர்களுடைய ஒரு பாலிசியா இருக்கு. அவருடைய பிரஸ் மீட்டை வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா உன்னால வந்து கண்டுபிடிக்க முடியும். சோ இது போன்ற திறமை வந்து அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கறதன் காரணமாக கூட இப்ப டெல்லி வந்து அண்ணாமலை அவர்களை பாஜகவுடைய மாநில தலைவராக போட்டிருக்கலாம். இது வந்து மூணு. நாலாவது மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலங்களில் வந்து அரசியல் வந்து எதை மையப்படுத்தி இருக்க போது அப்படின்னா, இளைஞர்களை மையப்படுத்தி அரசியல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமா இருக்கு. இப்ப ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு, ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்பவே வந்து திமுக கட்சியில ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நபராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு அப்படிங்கறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சோ ரொம்ப ஒரு ஆக்டிவான ஒரு பாலிடிக்ஸ்ல வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இறங்கியிருக்காரு. அவருடைய சோசியல் மீடியாவான ட்விட்டர் பேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து சில போஸ்ட், அங்கே வந்து நான் வந்து சோதனை பண்ணேன், இந்த நலத்திட்ட உதவிகளை வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்டிவா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சீமான் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சீமான் அவர்களை வந்து சில பேர் வந்து கிண்டல் பண்ணலாம், ஆனா அவர் இந்த நடந்து முடித்த சட்டப்பேரவை தேர்தலில் எப்படிப்பட்ட சில விஷயங்களை வந்து பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 31 லட்சம் வாக்குகளை வந்து சீமான் அவர்கள் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 6% 30 லட்சத்துக்கு மேல வாக்குகள் வந்து ஒரு தனி நபருக்கு வந்து வெல்லுவதற்கு அதிகப்படியான ஒரு பாசிபிலிட்டி எங்கேயும் கிடையாது, ஆனா சீமான் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. சீமான் அவர்களுடைய கட்சியில அதிகப்படியான இளைஞர்கள் வந்து இருக்காங்க. அந்த வரிசையில பார்த்தோம் அப்படின்னா இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு இளைஞரா வந்து இருக்காரு. அதிகப்படியான இளைஞர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு வந்து கொடுக்கறாங்க. ஓகே, ஒரு யங்ஸ்டரா இருக்காரு, ஒரு மிகப்பெரிய உயர்ந்த பதவியில வந்து இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தமிழக வரலாற்றுல ஒரு அதிக படிப்பு படிச்ச ஒரு இளைஞர் வந்து இப்ப ஒரு கட்சிக்கு வந்து தலைவராக இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் தான் நினைக்கிறேன். சோ இது போன்ற காரணங்கள்னால இளைஞர்கள் மத்தியில நல்ல ஒரு செல்வாக்கு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு. அப்ப இனி வரக்கூடிய காலங்களில் இளைஞர்களை வந்து மையப்படுத்தி அரசியல் வந்து நடந்துச்சு அப்படின்னா அதுல அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கும் அப்படிங்கறத முன்னாடியே கருதி தான் டெல்லி தலைமை வந்து இப்ப அண்ணாமலை அவர்களை பாஜகவுடைய மாநில தலைவர்களாக போட்டிருக்காங்க அப்படிங்கிற சில பேச்சு வந்து இருக்கு. அப்போ அண்ணாமலை அவர்களுக்கு எல்லா திறமைகளும் வந்து ஆல்ரெடி வந்து இருக்கு. ஆனா எல்லா கட்சிகளையும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா உள்கட்சி பிரச்சனை அப்படின்னு எல்லா கட்சிகளையும் இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனை வந்து நம்ம இத்தனை வருஷமா வந்து பிஜேபி ல இருக்கோம், இப்பதான் அண்ணாமலை அவர்கள் வந்தாரு, உடனே அவருக்கு வந்து மாநில தலைவர் போஸ்டிங் வந்து கொடுக்கறாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவருக்கு எதிராக வந்து வேலை பாக்குறது, வேலையே பார்க்காம இருக்கிறது, இது போன்ற பொறாமைகள் வந்து வந்துச்சு அப்படின்னா அது ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு பாஜகவை தான் வந்து பாதிக்கும் அப்படிங்கறது தான் யதார்த்தமான உண்மை. சோ பாஜகவை சேர்ந்த தொண்டர்கள் முக்கியமான நிர்வாகிகளை சொல்றேன், தொண்டர்கள் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு வந்து கொடுக்கறாங்க, முக்கியமான நிர்வாகிகள் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படின்னா பாஜக வந்து தமிழகத்துல வளர்வதற்கு அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் எது மாதிரியான விஷயங்களை வந்து கையில வந்து எடுக்க போறாரு, எது மாதிரியான போராட்டங்களை வந்து முன்னெடுக்க போறாரு, மக்கள் மத்தியில வந்து திராவிடத்துக்கு மாற்றாக வந்து பிஜேபி வந்து உள்ள வந்து கொண்டு வருவாரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி வந்து இப்ப வந்திருக்கு. இந்த பதிவு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.